பொதுகை நேயர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துகள். எந்தையும் தாயும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த புலகாங்கிதம் அடைகின்றேன். என்னுடைய தாயை பற்றியும் என்னுடைய தந்தையை பற்றியும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே நான் என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இதுவே எனக்கு முதல் முறையாக கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு. என்னுடைய பெயர் விஜி செல்வராஜ். நான் தொழிலதிபனாக இருக்கின்றேன். இன்று ஒரு புகழ்பெற்ற மனிதனாக, தொழிலதிபனாக நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்றால், இதற்கு ஒரு நல்ல அடித்தளம் அமைத்து கொடுத்தவர்கள் என்னுடைய தந்தை ஞானத்திருவே நாடார் அவர்களும், என்னுடைய தாயார் ரத்தினம்மாள் அவர்களும் தான். நான் பிறந்தது மலேசிய தேசம். அங்கே என்னுடைய தந்தையார் மிலிட்டரியில் வாகனம் ஓட்டக்கூடியவர்களாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் என் தந்தைக்கும் என் தாய்க்கும் திருமணம் நடந்தது. அவர்களுடைய வயது வித்தியாசம் மிக அதிகம். என் தாய்க்கு அப்பொழுது 21 வயது, என் தந்தைக்கு 47 வயது. ஒரு பெரிய வயது வித்தியாசம். நான் மலேசிய தேசத்திலே பிறந்த பொழுது, 1947 ஆண்டு நான் பிறந்தேன். அப்பொழுதெல்லாம் என்னுடைய தந்தையர், என்னுடைய தந்தையார் வி ஞானத்திருவே நாடார் அவர்கள் அடிக்கடி சென்னைக்கு வருவார்கள். என்னுடைய தாயார் அந்த சிறு வயதில் என்னையும் என்னுடைய அன்பு தங்கை புஷ்பா எங்கள் இருவரையும் அப்பொழுதெல்லாம் எப்படி வளர்த்தார்கள் என்றால், வீட்டிலிருந்து நிறைய உணவுப் பொருட்களை சமைத்து ஒரு பெரிய கூடையில் வைத்து அதை சந்தைக்கு கொண்டு செல்வார்கள். அங்கே அந்த உணவுப் பொருட்களை விற்பார்கள். அதில் கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை கொண்டு என்னையும் என் தங்கையும் அவர்கள் போஷித்து வந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே எனக்கு 7 வயதான பொழுது என்னுடைய தந்தையார் ரஜுலா என்கின்ற கப்பலிலே என்னை சென்னைக்கு அழைத்து வந்தார்கள். என் தாயும் என் தங்கை புஷ்பாவும் அங்கே மலேசியாவில் இருந்தார்கள். இங்கே என்னுடைய தகப்பனார் அவர்கள் தன்னுடைய நேரடி மேற்பார்வையிலே என்னை வளர்த்தார்கள். மிகவும் கண்டிப்பானவர்கள். ஏனென்றால் இராணுவத்தில் இருந்தவர்கள் அல்லவா, அந்த கண்டிப்பு அந்த மிடுக்கு அவரிடத்திலே மிக அதிகமாகவே காணப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே 5 மணிக்கெல்லாம் நான் விழித்தாக வேண்டும், விழித்து எழும்ப வேண்டும், வீட்டிற்கு பால் வாங்க செல்ல வேண்டும். எனக்கு அந்த நேரத்தில் எழும்பவே பிடிக்காது. சில நேரத்திலே வாசல் வரை வந்து அதன் ஓரத்தில் படுத்துக்கொள்வேன். என் தந்தையார் வந்து முதுகிலே ஒரு அடி கொடுப்பார்கள் பாருங்கள். அந்த வடு 2-3 நாட்களுக்கு அப்படியே இருக்கும்.
ஆகையால் எப்பொழுதும் பயந்தவனாகவே இருப்பேன். 5 மணி ஆகிவிட்டால் எழுந்து வேகமாக ஓடுவேன், பால் வாங்கி கொண்டு வருவேன். இப்படியாக அதிகாலையில் எழுவதிலிருந்து எல்லா விஷயத்திலுமே அவர்கள் என்னிடத்திலே மிக கண்டிப்போடு நடந்து கொண்டார்கள். நான் ஒரு நல்ல மனிதனாக, ஒழுங்கு கட்டுப்பாடு நிறைந்தவனாக வளர வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. பள்ளிக்கூடத்திற்கு சரியான நேரத்திற்கு நான் சென்றாக வேண்டும், லேட்டாக போய்விடக்கூடாது, ஒரு நாளும் பள்ளிக்கு போகாமல் இருந்துவிடக்கூடாது. சில நேரங்களிலே வயிற்று வலிக்கின்றது என்று சொல்லி போகாமல் இருக்க பார்ப்பேன். உனக்கு வயிறு வலித்தாலும் சரி, அங்கே போய் படுத்துக்கொள் என்று சொல்லி என்னை அனுப்பி விடுவார்கள். எப்பொழுதும் கண்டிப்பு, ஆனால் எப்பொழுதும் அளவில்லாத பாசம். அந்த பாசத்தின் காரணமாகத்தான் அவ்வளவு கண்டிப்போடு என்னிடத்திலே என்னுடைய தந்தையார் நடந்து கொண்டார்கள். ஒரு முறை நான் பள்ளிக்கூடத்திற்கு சென்று பிறகு ஒரு நண்பன் வீட்டிலே அங்கே படிக்க சென்று அந்த நண்பன் வீட்டிலே நாங்கள் இருவரும் வாயிலே பாக்கு போட்டுக்கொண்டோம். அந்த நண்பனும் ஒரு 2-3 பாக்கெட் பாக்கு போட்டுக்கொண்டார், நானும் போட்டுக்கொண்டேன். நான் பாக்கை வாயில் வைத்து கொண்டவாறே வீட்டிற்கு வந்தேன். வாசலிலே என்னுடைய அப்பா நின்று கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்து, எங்கு போய்விட்டு வருகிறாய் என்று கேட்டார்கள். நான் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வருகிறேன் அப்பா என்று சொன்னேன். என்ன உனக்கு கண்ணை ரெண்டும் கொஞ்சம் அகலமாக இருக்கு என்று கேட்டார்கள். என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. வாயை திற என்றார்கள். திறந்தேன். 2 பக்கமும் பாக்கு. அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? 2 கைகளினாலும் ஓங்கி அரைந்தார்கள். இந்த கன்னத்திலும் இந்த கன்னத்திலும் மாறி மாறி அரைந்தார்கள். கன்னமெல்லாம் செவந்து பழுத்து போய்விட்டது. இது நடந்து ஏறக்குறைய 58 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் அன்று பாக்கு போடுவதை நிறுத்தி வந்தான். இதுவரையிலும் மீண்டும் அதை நான் பார்க்கக்கூட பயப்படக்கூடியவனாக இருக்கின்றேன். அதிலிருந்து நான் பாக்கே போடுவதில்லை. என்னுடைய தகப்பனார் ஒவ்வொரு நாளும் கம்பெனிக்கு சென்று அவர்களுக்கு ஒரு 5 ரூபாய் அங்கே கொடுப்பார்கள். அதை வாங்கி வீட்டிலே ஒரு பெட்டியிலே வைக்க சொல்வார்கள். அந்த பொறுப்பை என்னிடத்தில் தான் அவர்கள் கொடுத்தார்கள். எனக்கு அந்த வேலை, ஒவ்வொரு மாலையும் 5 ரூபாய் வாங்கி வீட்டிலே அந்த குறிப்பிட்ட இடத்துல வைக்க வேண்டும். ஒரு முறை அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், 60 ரூபாய் இருக்க வேண்டும், 55 ரூபாய் தான் இருக்கின்றது, இன்னொரு 5 ரூபாய் எங்கே என்று கேட்டார்கள். உள்ளபடியே ஒரு 5 ரூபாய் எடுத்து நான் செலவழித்து விட்டேன். சொல்வதற்கும் பயம், நீ சொல்லி ஆக வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது எனக்கு செலவுக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னேன். என்னுடைய தந்தை சொன்னார்கள், நீ எடுத்தது தவறல்ல, என்னிடத்திலே சொல்லாமல் எடுத்தது தவறு, நீ கேட்டிருந்தால் நானே கொடுத்திருப்பேன், இனிமேல் இந்த தவறை செய்யாதே என்று என்னை திருத்தினார்கள். அதிலிருந்து பண விஷயங்களில், கணக்கு வழக்கங்களிலெல்லாம் நான் மிகவும் கவனமுள்ளவனாக இருக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், என்னுடைய அப்பா என் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள் என்பதை பலமுறை நான் கண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் என்னுடைய தகப்பனாருக்கு நான் தான் பணிவிடை செய்வேன். கடைக்குட்டி மகன் அல்லவா, நான் தான் அவர்களுக்கு பணிவிடை செய்வேன். ஒரு நாள் என்ன ஆனது என்றால், ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்திலிருந்து
வீட்டிற்கு வருகின்ற பொழுது, அப்பொழுது சைதாப்பேட்டையில் என்னுடைய தகப்பனார் பழைய மாம்பழம் அங்கே ஒரு மளிகை கடை வைத்திருந்தார்கள். பின்பக்கமாக வீடு, அங்கே நானும் என்னுடைய அப்பாவும் தான் தங்கியிருப்போம். அப்பொழுது நான் ரயில்வே கேட்டிற்கு இந்த பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளியிலே படித்து கொண்டிருந்தேன். அங்கிருந்து ஒரு முறை நான் நடந்து வந்த பொழுது அந்த ரயில்வே தண்டவாளத்திலே நடந்து சென்றால் சீக்கிரமாக வீட்டுக்கு போய்விடலாம், அது ஒரு குறுக்கு வழியாக இருந்தது. ஆகையால் தண்டவாளத்தின் மேல் நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன். இந்த செய்தி எப்படியோ என்னுடைய தகப்பனார் காதுக்கு வந்துவிட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த வீட்டிலிருந்து தண்டவாளம் வழியாக அப்படியே ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். பார்த்தால் எதிரே என் தகப்பனார். எதற்காக இப்படி ஓடி வருகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அருகிலே வந்தவுடன் என்னை அப்படியே கட்டி அணைத்து கொண்டார்கள். கண்ணீர் வடித்தார்கள். செல்ல மக்கா, ஏண்டா இப்படி தண்டவாளத்தில் நடக்கிற, ஏண்டா இப்படி நடக்கிற, ரயில் வந்தா நீ என்ன பண்ணியிருப்ப, நீ இல்லாம நான் எப்படிடா வாழ்றது, ஏன் இப்படி செஞ்ச என்று அவர்கள் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய ஒரு இராணுவத்திலே பணியாற்றியவர்கள், எப்பொழுதும் கம்பீரம் மெடுக்கோடு இருப்பவர்கள் அன்று ஒரு சிறு குழந்தையை போல் அழுது கொண்டிருந்தார்கள். இருவருமாக வீட்டிற்கு போனோம். என்னுடைய அப்பா என்னிடத்திலே ஒரு சத்தியம் வாங்கி கொண்டார்கள், இனிமேல் ஒரு பொழுதும் குறுக்கு வழியை நாடாதே, இது போன்ற ஆபத்தான வழியிலே நீ செல்லாதே என்று அவர்கள் என்னிடத்திலே ஒரு வாக்குறுதியை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே முதல் முதலாக அந்த சிறு வயதிலே எக்காரணத்தை கொண்டும் குறுக்கு வழியில் செல்லக்கூடாது என்ற ஒரு உணர்வை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்காக என் அப்பா எப்படியெல்லாம் அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள், எவ்வளவு பாசத்தை அவர்கள் என் மீது வைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் அப்பொழுது தெரிந்து கொண்டேன். 1963 என்னுடைய அப்பா இறைவனடி சேர்ந்தார்கள். நான் இன்று வரையிலும் என் தந்தையை மறக்கவே இல்லை. அவர்கள் கடந்து போய், அவர்கள் விண்ணுலகம் கடந்து போய் 55 ஆகிவிட்டன. ஆனால் என்னுடைய தந்தையின் பாசத்தை நான் மறக்கவில்லை. அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஒழுங்கை, கட்டுப்பாட்டை, ஒழுக்கத்தை நான் இன்றளவும் மறக்காமல் இருக்கின்றேன். என் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை காண்பதற்கு அவர்கள் அன்று எனக்கு கற்றுக் கொடுத்த இவையெல்லாம் எனக்கு பெரும் துணையாக இருக்கின்றது. என்னுடைய தாயை பற்றி சொல்ல வேண்டுமானால், அவர்கள் உள்ளபடியே சென்னைக்கு வந்தது எப்பொழுது தெரியுமா? எனக்கு 1972 ஜனவரி மாதம் 21 திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு 1 முன்பாக என்னுடைய மாமனார், என் மனைவி வக்சலா தேவியின் தகப்பனார், கப்பலில் வந்த பொழுது, திருமணத்திற்காக கப்பலில் வந்த பொழுது என்னுடைய அம்மாவையும் என்னுடைய தங்கை புஷ்பாவையும், புஷ்பாவின் குடும்ப கணவன் பிள்ளைகள் எல்லோரையும் அவர்களே கூட்டி வந்து விட்டார்கள். அன்றையிலிருந்து என்னுடைய தாய் ரத்தினம்மாள் அவர்கள் என்னோடு இருந்து வருகின்றார்கள். இன்று என்னுடைய தாய்க்கு 97 ஒவ்வொரு நாளும் நான் வீட்டிலிருந்து வெளியே புறப்படுகின்ற பொழுது நேராக என் தாயினிடத்திலே செல்வேன். அவர்கள் என்னை தொட்டு ஆசீர்வதிப்பார்கள். போய் எல்லா வேலைகளையும்
ஒழுங்காக செய், எல்லா வேலைகளையும் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த வேலையும் நீ தள்ளிவிடாதே. இன்றுள்ள வேலைகளை இன்றே செய் என்று சொல்லி எனக்கு அறிவுரை சொல்லி என்னை ஆசீர்வதித்து அனுப்புவார்கள். அந்த அம்மாவிடம் ஆசி பெற்று வந்து அந்த வேலையெல்லாம் செய்கின்ற பொழுது எல்லாம் நேர்த்தியாக நடைபெறும். இரவு நான் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது நேராக என்னுடைய அம்மா அறைக்கு செல்வேன். சென்று அவர்களோடு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பேசுவேன். அன்று நடந்த வேலைகளை பற்றியெல்லாம் அவர்களிடத்திலே சொல்லுவேன். நான் உலகம் முழுவதும் சென்று வருவது ஒரு பெரிய புகழ்பெற்ற ஸ்தாபனத்தை உருவாக்குவது, பல சாதனைகளை செய்வது, எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் என்னுடைய தாயிடம் நான் சொல்லி மகிழ்வேன். இந்த வயதிலும் அவர்கள் காலையில் எப்பொழுது என் மகன் என்னிடத்திலே வருவான் என்று பரபரப்பாக காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களை வந்து பார்த்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி நான் கடந்து சென்ற பிறகுதான் அவர்கள் சற்று அமைதி அடைவார்கள். அதேபோல் இரவிலும் என் மகன், என்னுடைய மகன் இன்னும் வரவில்லையா வரவில்லையா என்று காத்து கொண்டே இருப்பார்கள். நான் வெளி ஊருக்கு செல்வதாக இருந்தாலும், வெளிநாடுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் அவர்களிடம் சொல்லுவேன், எத்தனை நாள் ஆகும் வருவதற்கு என்று கேட்பார்கள். நான் எத்தனை நாள் என்று சொல்கின்றேனோ அத்தனை நாள் வரை அமைதியாக இருப்பார்கள். ஒரு நாள் பிந்திவிட்டாலும் கூட அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகையால் ஒவ்வொரு முறையும் நான் புறப்பட்டு செல்கின்ற பொழுது கூட இரண்டு நாள் என்று சொல்லிவிட்டு, ஆனால் வருகின்ற பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே வந்து விடுவேன். அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு மிகவும் அருமையான நேயர் பெருமக்களே, தாய் தந்தையரை மகிழ்விப்பது போல் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாக்கியம் என்பது வேறு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் என் தாயை பார்த்து நான் சொல்லுவேன், அம்மா உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரி நீங்கள் தான் என்று சொல்லுவேன். அந்த வயதிலும் அவர்கள் சிரிக்கின்ற பொழுது அவருடைய முகம் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும். நான் சொல்லுவேன், உலகத்திலேயே மிக சிறந்த பேரழகு யார் என்றால் அது நீங்கள் தானம்மா என்று சொல்லுவேன். எவ்வளவு சிரிப்பு, அந்த முகம் எவ்வளவாய் மலரும். எப்பொழுதுமே இது என்னுடைய சொந்த அனுபவத்திலே நான் பார்த்து கொண்டு வருவது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாயின் முகத்திலே அந்த மகிழ்வையும் அந்த மலர்ச்சியும் பார்க்கின்ற பொழுது அப்பொழுதே என் உளம் பூரிக்கும். இன்று நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுவிடும். என்னுடைய தாய் சொல்லி சொல்லி பூரிப்பார்கள், என் மகன் என்னை எவ்வளவாய் மதிக்கின்றான், எவ்வளவாய் தூக்கி கொண்டாடுகின்றான் என்றெல்லாம் சொல்லி மகிழ்வார்கள். என்னுடைய அம்மாவுக்கு அவ்வப்பொழுது நான் புடவை வாங்கி கொடுப்பேன். அதனுடைய விலை என்ன தெரியுமா? 200 ரூபாய். அந்த 200 ரூபாய் புடவையை நான் வாங்கி கொண்டு அவரிடத்திலே சென்று கொடுக்கின்ற பொழுது அது ஏதோ 200 ரூபாய் புடவையாக இல்லை, அது 2 லட்சம் புடவையை போல் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மறுநாளே அந்த புடவையை உடுத்தி, இதை பார் மகனே, நீர் எனக்கு வாங்கி தந்த புடவை நன்றாக இருக்கின்றதா என்று கேட்பார்கள். இவையெல்லாம் வாழ்க்கையின் மிகவும் சுவை தரக்கூடிய நிகழ்வுகள் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆம், என்னுடைய தகப்பனார் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் என்னவென்றால், 1962 என் தந்தை சுகவீனப்பட்டார்கள்.
சர்க்கரை வியாதி அதிகமாகி அதனால் சரீரத்தில் சில கோளாறுகள் அவர்களுக்கு ஏற்பட்டு சென்னையிலே ஸ்டான்லி ஆஸ்பத்திரியிலே அவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு மாதம் ஆஸ்பத்திரியிலேயே இருந்தார்கள். நான் அந்த ஒரு மாதம் முழுவதும் என்னுடைய அப்பாவுக்கு ஆஸ்பத்திரியிலே நான் பணிவிடை செய்தேன். என் தந்தை அவர்களை ஒரு குழந்தையாகவே பாவித்தேன். ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு என்னவெல்லாம் செய்வாளோ அவ்வளவையும் என்னுடைய அப்பாவுக்கு அந்த ஆஸ்பத்திரியிலே நான் செய்தேன். இன்று வரை நான் நினைத்து பார்க்கின்றேன், ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் செய்யக்கூடிய ஒரு பெரிய கடமை அந்த பணிவிடை என்பதை மிக நன்றாக புரிந்து கொண்டேன். ஒரு மாதத்திலே தேறி வீட்டிற்கு வந்தார்கள். அதன் பிறகு எப்பொழுதுமே அவர்கள் என் மகன் எவ்வளவு அழகாக என்னை அந்த ஆஸ்பத்திரியிலே கவனித்து கொண்டான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அன்பானவர்களே, இவ்வளவு நேரமாக தொடர்ந்து நான் நினைத்து பார்க்கின்றேன். என்னுடைய தகப்பனார் அதன் பிறகு ஒரு வருட காலம் உயிர் வாழ்ந்தார்கள். அப்பொழுது நான் என்ன செய்வேன், அப்பாவை காரில் வைத்து கொண்டு நான் கார் ஓட்டுவேன். ஒரு ஸ்கோடா கார், பழைய காலத்து கார். அவர்கள் வெளியே செல்ல விரும்புவார்கள். அவர்கள் வெளியே சென்று சில வேலைகளை பார்த்து வர புறப்படுவார்கள். அப்படி அவர்கள் புறப்படுகின்ற பொழுது என்னிடம் வருவார்கள். டை கார் ஓட்டுறாய் என்று சொல்வார்கள். உடனே நான் ஆசையாக சென்று ஸ்டேரிங்கில் உட்கார்ந்து கார் ஓட்டுவேன். அந்த காரை நான் ஓட்டுகின்ற பொழுது அப்பா பக்கத்தில் இருந்து நான் ஓட்டக்கூடிய அழகை மிக ரசித்து பார்ப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா, நான் 12 வயதிலேயே கார் ஓட்ட கற்றுக்கொண்டேன். 12 வயதிலேயே. எனக்கு 16 வயது ஆன பொழுதுதான் என்னுடைய அப்பா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டியிருந்தது. இந்த நேரத்திலே என்னுடைய தந்தையை பற்றியும் என்னுடைய தாயை பற்றியும் இவ்வளவு நேரமாக உங்களோடு சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். நேயர் பெருமக்களே, நீங்கள் யாவரும் உங்கள் தாய் தந்தையரை மிக நன்றாக பேண வேண்டும். மிக நன்றாக அவர்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எந்த முதிர் வயதிலும் அவர்களை நீங்கள் மிக நன்றாக அன்பு செலுத்தி அவர்கள் நேசித்து உங்கள் பாசத்தையெல்லாம் அவர்கள் மீது சொரிய வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விசை என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். God bless you. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி.